கமலஹாசன் அவர்களோட நடவடிக்கைகளை பார்க்கையில் அவர் வந்து திமுகவோடு இணைந்து செயல்பட போகிறாரோ அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாகிருக்கதா வெளியிலே ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, பொதுவாகவே இங்கே வந்து உங்களுக்கே தெரியும், அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் போது எல்லாரும் கட்டி பிடிச்சிக்குவாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தரை திட்டிக்குவாங்க, இது கல்ச்சர். அதை விட்டுட்டு தலைவரை பொறுத்த வரைக்கும் சினிமா வேறு, அரசியல் வேறு, நட்பு வேறு. சினிமாவையும் அரசியலையும் நட்பையும் ஒன்றா எப்போதுமே குழப்பிக்க மாட்டார். இது இவ்வளோ காலம் கழிச்சும் இது நகிழ்ந்து கொண்டிருக்கிறது வந்து கடுமையாக அந்த மாதிரி எதிர்க்கிறவங்களை வந்து கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கக்கூடிய சட்டங்களை வந்து அரசு கொண்டு வரணும். ஏன்னா எப்படி காற்று பொதுவோ, நீர் பொதுவோ, பூமி பொதுவோ, அதே மாதிரி உணர்வுகள் பொதுவோ, உணவு பொதுவோ, அதே மாதிரி தெய்வங்களும் பொதுவாக இருந்தால் மட்டும்தான் அது ஒரு எல்லாத்துக்கும் சமமான ஒரு சமூகம். அது வந்து அப்படி தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேட்கும் பொழுது, இன்னும் இந்த பூமியில் தான் நம்மளாம் இருக்கிறோமா, இன்னும் இந்த மனிதர்கள் கூட தான் வாழ வேண்டியிருக்காங்கும்போது ரொம்ப வெக்கக்கேடானது இருக்குது. இது அரசாங்கம் மட்டுமில்லை, எல்லோரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தலித் இளைஞர்கள் வந்து காதல் பண்ணால் அவங்களை வந்து ஆணவ படுகொலை பண்ணுறது, இப்போ அடுத்து வந்துட்டு இப்படி தொடர்ந்து வந்து இது அதிகரிச்சுட்டே வருது. இது கடுமையான தண்டனைகள் மூலமாக மட்டும்தான் இது தீர்வு கொண்டு வர முடியும். ஏன்னா அரசாங்கம் எல்லாத்துக்குமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்துடக்கூடாது. தொடர்ந்து இது மாதிரி நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்குது, ஆனால் அரசு வந்துட்டு இதில் மௌனிக்குதா? அவர் நடவடிக்கை வந்து ரொம்ப காலதாமதமாக இருக்குது, இல்லைனா வந்து பேச்சுவார்த்தைகள் இப்படி தான் போகிறாங்களே தவிர அதை முடிவுகள் கொண்டு வராமல். இல்லைங்க, எப்போயுமே வந்து எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் விசாரணைங்கிற பேரில் எல்லாமே காலதாமதம் படுத்தி தான் நம்ம வந்து தீர்ப்பை வழங்கிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அந்த காலதாமதத்துக்குள்ளே வந்து சிலது வந்து நீர்த்து போயிடுது, சாயம் போயிடுது, அதை புறந்தள்ளப்படுகிறது. பொதுவாகவே ஜாதியை வச்சு தான் அரசியல் இங்கே காலகாலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதர்களை பிரித்தாளுகிற, அது ஜாதியாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் ஏற்றத்தாழ்வுகளாக இருந்தாலும் மனிதர்களை பிரித்தாளுகிற எதையும் அனுமதிக்க கூடாதுங்கிறது தான் நடுநிலைமையாளர்களுடைய கூற்று. அதில் தான் நானும் இருக்கேன். ஹிந்தி படங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து கன்னட படங்களாக இருக்கட்டும், தெலுங்கு படங்களாக இருக்கட்டும், வரிசையாக வந்துகிட்டு இருக்காங்க. மறுபடியும் வந்து வேத காலத்து அவங்களோட அந்த பார்ப்பனிய சிந்தனைகளை மறுபடியும் உள்ளே கொண்டு வரக்கான ஒரு சூழல் வந்து சினிமா உலகத்தில் மறைமுகமாக நடந்துகிட்டு இருக்கு. புராணங்களையும் இதிகாசத்தையும் மனு தர்மத்தையுமே தூக்கி பிடிக்கிற ஒரு குரூப் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது. அது சரியா, அது ஆமாம், அது சரியாக இரு, அது சரியான பாதையில் போகும் பட்சத்தில் அதை வந்து நம்ம வந்து அந்த நினைவுபடுத்துவதாக அந்த படைப்புகள் எடுத்துக்கலாம். அது தவறாக மறுபடியும் தங்களை வந்து முன்னிறுத்துவதற்கோ அல்லது பிறரை மட்டம் தட்டுவதற்கோ இருக்குமானால் அப்பேற்பட்ட படங்களை அனுமதிப்பது என்பது பெரும் குற்றம். சமூக ரீதியாக வளர்ச்சி பெற்றுட்டு வர ஒரு சூழலில் தற்பொழுது வந்துட்டு ஆலயங்களுக்குள்ள தலித் மற்றும் பழங்குடி இன மக்களை வந்து உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆதிக்க சாதியினர் வந்து இப்போ வந்துட்டு பெரிய போராட்டமாகவும் கோயில்களை இழுத்து மூடுற அந்த வேலைகளையும் செய்துட்டு வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு அரசியல் தளத்திலையும் செயல்பட்டு வர்றீங்க. இல்லை, அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. இதுக்கு தான் காலகாலமாக இத்தனை காலம் பெரியார் போராடிக்கிட்டே இருந்தார். பெரியாரை சார்ந்து அவருடைய பின்தொடர்கிற எங்களை மாதிரி அல்லது எங்கள் முன்னோர்கள் மாதிரி நிறைய பேர் போராடிட்டுருக்கோம். இது இவ்வளோ காலம் கழிச்சும் இது நகிழ்ந்து கொண்டிருக்கிறதுங்க வந்து கடுமையாக அந்த மாதிரி எதிர்க்கிறவங்களை வந்து கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கக்கூடிய சட்டங்களை வந்து அரசு கொண்டு வரணும். ஏன்னா எப்படி காற்று பொதுவோ, நீர் பொதுவோ, பூமி பொதுவோ, அதே மாதிரி உணர்வுகள் பொதுவோ, உணவு பொதுவோ, அதே மாதிரி தெய்வங்களும் பொதுவாக இருந்தால் மட்டும்தான் அது ஒரு எல்லாத்துக்கும் சமமான ஒரு சமூகம். அதை வந்து இத்தனை காலம் வந்து மூடி மறைச்சி அவங்க பண்ண கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு விடுதலையை தேடி தான் இவ்வளோ காலம் இந்த அரசியல் சமூக நீதியை பேசிக்கிட்டே இருக்குது. அது வந்து அப்படி தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேட்கும் பொழுது, இன்னும் இந்த பூமியில் தான் நம்மளாம் இருக்கிறோமா, இன்னும் இந்த மனிதர்கள் கூட தான் வாழ வேண்டியிருக்காங்கும்போது ரொம்ப வெக்கக்கேடானது இருக்குது. இது அரசாங்கம் மட்டுமில்லை, எல்லோரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதில் இப்போ கடந்த சில காலங்களை பார்த்தோம்னா தொடர்ந்து வந்து தலித்துகள் பயன்படுத்துகிற குடிநீரில் மனித மலத்தை கலக்கிறது, இப்படி வந்து தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாயிட்டே இருக்குது. இல்லை, ஆணவ படுகொலை, காதல் தலித் இளைஞர்கள் வந்து காதல் பண்ண அவங்களை வந்து ஆணவ படுகொலை பண்ணுறது, இப்போ அடுத்து வந்துட்டு இப்படி தொடர்ந்து வந்து இது அதிகரிச்சுட்டே வருது. இது கடுமையான தண்டனைகள் மூலமாக மட்டும்தான் இது தீர்வு கொண்டு வர முடியும். ஏன்னா அரசாங்கம் எல்லாத்துக்குமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி வந்து அதை நான் ஜாதி பேர் அந்த ஜாதி இந்த ஜாதினு சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா ஜாதினு சொல்கிறதே பெரும் குற்றமாக நான் கருதுகிறேன். ஏன்னா அது வேணால் அரசாங்க பதிவேடுகளுக்கு வேண்டுமானால் ஏதோ ஒரு வரையறைக்கிறது இருக்கலாமே தவிர அதை பின்தொடர்ந்து தான் வாழணுங்கிற அவசியம் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கி எல்லா மனிதர்களும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இன்னும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிரிவினருக்கு மட்டும் இப்படி அநீதி விதிக்கப்படுகிறது என்பதை கேட்கும் பொழுது பெரும் மன போராட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதை வந்து அரசாங்கம், அதாவது வந்து அரசியலமைப்பு சட்டம் இதை வந்து கடுமையாக்கி அந்த அதை அப்படி செய்பவர்களுக்கான தண்டனையை கடுமையாக்கினால் மட்டும்தான் யாருனே பாரபட்சம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை.
ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தொந்தரவு செய்தாவே அது ஒரு வந்து மனித உணர்வுக்கு எதிரானது. அப்படி இருக்கும்போது ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினருக்கு எதிராக நடக்கிறாங்க அப்படின்னு நடக்கும் பொழுது அரசாங்கங்கள் அவர்கள் மீது செய்யப்படுகிற அந்த கொடுக்கப்படுகிற அந்த தண்டனை கடுமையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ தொடர்ந்து இது மாதிரி நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்குது, ஆனால் அரசு வந்துட்டு இதில் மௌனிக்குதா? அவர்கள் நடவடிக்கை வந்து ரொம்ப காலதாமதமாக இருக்குது, இல்லைன்னா வந்து பேச்சுவார்த்தைகள் இப்படி தான் போகிறாங்களே தவிர அதை முடிவுகள் கொண்டு வராமல் இல்லைங்க. எப்போயுமே வந்து எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் விசாரணைங்கிற பேரில் எல்லாமே காலதாமதம் படுத்தி தான் நம்ம வந்து தீர்ப்பை வழங்கிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அந்த காலதாமதத்துக்குள்ளே வந்து சிலது வந்து நீர்த்து போயிடுது, சாயம் போயிடுது, அதை புறந்தள்ளப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் காலதாமதத்தை கொடுக்காமல் உடனடி தீர்வுகள் கொண்டு வர அளவுக்கு இன்னும் துரிதமாக செலவு செயல்படணும். அரசுகளும் சட்டமும் சட்டத்தை சார்ந்தவர்களும் வந்து துரிதமாக செயல்படணுங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல. ஏன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு இதை கேஸ் கொடுத்தா கூட அந்த கேஸ் முடிவுக்கு வருது. சாதாரண ஒரு தகராலோ அல்லது சாதாரண ஒரு எல்லை ஒரு நில விஷயம் வந்து கொண்ட கொடுத்தா கூட அது கடந்த கேஸ் கொடுத்துட்டோம்ல கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் செய்தவர்கள் அது கடந்து போயிட்டே இருக்காங்க. ஏன்னா அது எத்தனை வருஷம் வேணாலும் இழுக்கலாம், எத்தனை வாய்தா வேணாலும் வாங்கலாம் அப்படின்ட்டு. முதல் அதுவே குற்றம். உடனடியாக அதை மிக விரைவில் விசாரித்து ஒவ்வொன்றுக்கும் தீர்ப்பு வழங்குகிற அந்த துரிதத்தை வந்து அரசு கடைபிடித்தால் இந்த மாதிரி விஷயங்கள் குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டில் வந்து இந்த ஜாதிக்கு பின்னாடி பேர் போடுற பழக்கங்கள் இல்லை, ஆனால் நம்ம அண்டை மாநிலங்கள்லாம் இருக்குது. இந்த இதை பெருமையாக பேசிகிட்டு இருந்த ஒரு சூழல் இப்போ வந்துட்டு தன்னோட ஜாதி பெருமையை பேசுகிறதா மாறி இருக்கிறது, இதை எப்படி பார்க்குறீங்க? அதுபோக வந்துட்டு மத ரீதியாகவும் இங்கே வந்து பிளவுபடுத்துகிற ஒரு சூழல் நிலவிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா மணிப்பூரில் பிரச்சனை அந்த கலவரங்களில் பார்த்தீங்கன்னா இல்லை, பொதுவாகவே வந்து எங்களில் பொதுவாகவே ஜாதியை வச்சு தான் அரசியல் இங்கே காலகாலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதர்களை பிரித்தாளுகிற அது ஜாதியாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் ஏற்றத்தாழ்வுகளாக இருந்தாலும் மனிதர்களை பிரித்தாளுகிற எதையும் அனுமதிக்கக்கூடாதுங்கிறது தான் நடுநிலைமையாளர்களுடைய கூற்று. அதில் தான் நானும் இருக்கேன். அதனால் வேண்டி கண்டிப்பாக இங்கே வந்து ஜாதியின் பேராலும் மதத்தின் பேராலும் இங்கே மக்களை பிரித்தாளுகிற ஒரு பெரிய சூழ்ச்சி காலகாலமாக நடந்து கொண்டிருக்குது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் தலை ஓங்கி கொண்டிருக்கிறது என்று தோன்றுகிறது, ஒரு அச்சம் வருகிறது. அதை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும். அதுக்கு அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு சமூக சூழல் சார்ந்து ஒரு போதை பழக்கத்துக்கு எதிரான ஒரு படத்தை எடுத்துகிட்ருக்கீங்க, ஆனால் குறிப்பிட்ட காலங்களில் வர படங்களை பார்த்தா இந்தியா முழுவதும் பார்த்தா வந்துட்டு அது வந்து வேத காலத்தை சார்ந்து அது இப்போதைக்கு திரும்பி வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஹிந்தி படங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து கன்னட படங்களாக இருக்கட்டும், தெலுங்கு படங்களாக இருக்கட்டும், வரிசையாக வந்துகிட்டு இருக்கா. அப்போ மறுபடியும் வந்து வேத காலத்து அவங்களோட அந்த பார்ப்பனிய சிந்தனைகளை மறுபடியும் உள்ளே கொண்டு வரக்கான ஒரு சூழல் வந்து சினிமா உலகத்தில் மறைமுகமாக நடந்துகிட்டு இருக்கு. இல்லை அது எல்லாரும் பண்ணலை, அதுக்கு எதிராகவும் அன்றைக்கு வந்து வாழ்வியலை பேசக்கூடியவங்க நிறைய இருக்காங்க. இங்கே நம்மளுடைய அன்றாட பிரச்சனைகளை பேசக்கூடிய கலைஞர்கள் இருந்து கொண்டு தான் இருக்காங்க. எப்போதுமே கலையில் வந்து இரு அணி இருப்பாங்க. நம்ம எது வந்து சமூக நீதி பேசணும்னா அதுக்கு எதிராக பேசுகிற குரூப் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இன்றைக்கு நீங்கள் சொல்கிறது மாதிரி நாடு முழுக்க வந்து புராணங்களையும் இதிகாசத்தையும் மனு தர்மத்தையுமே தூக்கி பிடிக்கிற ஒரு குரூப் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது. அது சரியா அது ஆமாம் அது சரியாக இரு அது சரியான பாதையில் போகும் பட்சத்தில் அதை வந்து நம்ம வந்து அந்த நினைவுபடுத்துவதாக அந்த படைப்புகள் எடுத்துக்கலாம். அது தவறாக மறுபடியும் தங்களை வந்து முன்னிறுத்துவதற்கோ அல்லது பிறரை மட்டம் தட்டுவதற்கோ இருக்குமானால் அப்பேற்பட்ட படங்களை அனுமதிப்பது என்பது பெரும் குற்றம். இப்போ 2024 தேர்தல் வரப்போகுது, மக்கள் நீதி மய்யத்தோட நிலைப்பாடு எப்படி இருக்குது? நீங்கள் கலந்துகொள்ள போகிறீங்களா? இல்லை ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிறது தான், மக்கள் நீதி மையம் மக்களுக்கான மையமாக தான் நின்றுருக்கு. அது தேர்தல் காலத்திலும் சரி இப்போதும் சரி எப்போதும் சரி கண்டிப்பாக தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு தான் கட்டுப்பட்டு நான் எப்போதுமே இதுவரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது கொஞ்சம் பொறுத்தே அதை பற்றி பேசுவோம். நன்றி. கமலஹாசன் அவர்களோட நடவடிக்கைகளை பார்க்கையில் அவர் வந்து திமுகவோடு இணைந்து செயல்பட போகிறாரோ அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாகியிருக்கதா வெளியிலே ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க? இல்லை பொதுவாகவே இங்கே வந்து உங்களுக்கே தெரியும், அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் போது எல்லோரும் கட்டி பிடிச்சிக்குவாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தரை திட்டிக்குவாங்க, இது கல்ச்சர். அதை விட்டுட்டு தலைவரை பொறுத்த வரைக்கும் சினிமா வேறு, அரசியல் வேறு, நட்பு வேறு. சினிமாவையும் அரசியலையும் நட்பையும் ஒன்றா எப்போதுமே குழப்பிக்க மாட்டார். அந்த வகையில் அவர் இன்றைக்கு வந்து ஒரு கலைஞராக தான் அடுத்தவர்கள் கூட கைகோத்து கொண்டிருக்கிறாரே தவிர அரசியல் கொள்கை ரீதியாக இன்னும் அவர் வந்து அறுதி உறுதிட்டு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லலை. என்ன திட்டம் வைத்திருக்கிறாருங்கிற போது கூடிய விரைவில் உங்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேசுவார், அப்போது நாங்கள் அதை பற்றி பேசுவோம். நன்றி சார்.